கொஞ்ச நாள் தங்கச்சியா பழகின பாசத்துக்காக அந்த மோசஸ் நம்ம பொண்ணை காப்பாத்தி ஆஸ்பத்திரி சேர்த்திருக்கான். அவன் புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் உயிரை பணையமா வச்சிருக்கான். ஆனா நீ உன் பரம்பரை கௌரவத்தை காப்பாத்த ஒவ்வொரு சொந்தமா இழந்துட்டு இருக்க. யார் போனாலும் சரிமா, நான் ஒன்னு கொண்டு போக மாட்டேன். ராஜலட்சுமி, அந்த மோசஸ் செத்துட்டான்னா அவன் சாவுக்கு நீதான் காரணம்னு நானும் சொல்லுவேன். அம்மா, நான் செஞ்ச தவறுகளுக்காக நீங்க சாகக்கூடாது. ஏமாத்தி படிச்சுக்கிட்டு கேவலமா வாழ்ந்துட்டு இருந்தேன்னா, இப்ப திரும்பி ஒரு மனுஷனா வாழ்றேன்னா அது உங்க பொண்ணால தான். அன்பு பாசம் குடும்பம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதே உங்க மகளால தான். 10 மாசம் உங்க ரத்தத்துல குளிச்சு வந்த சீதாவை எவ்வளவு நல்லவளா இருக்கும்போது அவளை பத்தி நீங்க எப்படிமா குடும்பக்காரியா இருக்க முடியும்? உங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்காம நாங்க தான் அவசரப்பட்டு கர்ப்பம்னு போய் சொல்லி கல்யாணம் பண்ணி உங்களை ஏமாத்தினோம். இனிமே உங்க முகத்துல கூட மழைக்க மாட்டோம். ஆமா சம்பந்தியம்மா, உங்க பரம்பரை கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக உயிரே விட துணிஞ்சிட்டீங்களே, உங்க சாவுக்கு நாங்க காரணமா இருக்க மாட்டோமா? என்னதான் துள்ளி குதிச்சு ஆடினாலும் இந்த வான்கோழி மயிலாயிர முடியுங்களா? பணம் வசதியை தேடி திரும்ப தவிர எல்லாருக்கும் நல்ல குணத்தை கொடுத்துறாதுமா. எனக்கு தான் பணம் வந்துச்சு, ஆனா உங்க தலாகாரத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற முடியாம போயிருச்சம்மா. மனுஷனுக்கு மனுஷன் விட்டு கொடுத்து வாழணுமே தவிர இந்த போட்டி சவாலு நான் ரொம்ப தாழ்ந்துட்டம்மா. நினைச்சாலே வெக்கமா இருக்கு, என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஒரு மகன் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டாமா? அதுக்காகத்தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். பிரிஞ்சு போன அம்மாவையும் பொண்ணையும் சேர்த்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பார்த்துட்டம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வரேன்மா. தாங்களும் இவங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதா இவங்க அந்தஸ்துக்கு நல்லது. என்ன செய்தா? ஆமாங்க, வாங்க பாலா. எங்களுக்கு பணம் கிடைக்குமா? இல்லைங்க, நீங்க எல்லாரும் உங்க நல்ல குணங்களை எனக்கு புரிய வச்சுட்டு போறேன்னு புறப்பட்டா என்ன அர்த்தம்? இனிமே நான் திருந்தவே போறதில்லன்னு தானே? நான் பெத்த பிள்ளைகளையே எனக்கு தக்க வச்சுக்க முடியலங்கும் போது இந்த அந்தஸ்து கௌரவம் காரு பணம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன்? மோசஸ், எப்ப நீயே மன்னிச்சு என்ன அம்மானு ஏத்துக்கிட்டியோ இனிமே இந்த குடும்ப பொறுப்பையெல்லாம் நீதான் சுமக்கணும். நான் என் பிள்ளைங்களுக்கு அம்மாவா, வேற பிள்ளைங்களுக்கு பாட்டியா இருக்க போறேன். இத போய் கேக்கணுமா? எவ்வளவு பெரிய மடி இருக்கு, ஏறி உட்காருமா? இனியாவது சரிங்க. இப்படி எல்லா அம்மாக்களும் திருந்திட்டா நம்ம நாடு சொர்க்கம் ஆயிரும்டா ராஜா.